यस्य वाक्कृतिपर्यन्ता यतिरा च सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिम् देहभृताम् शरण्यम् देवम् भयग्रीवमहम् प्रपद्ये। காவலனங்கள் கிடாம்பி குலபதியப்புழாரம் தேமலர் சேவடி சேர்ந்து பணிந்து அவர்தம் அருளால் நாவலரும் தென்வடமொழி நற்பொருள் பெற்ற நம்பி காவல தூப்புல் குலத்தரசே எம்மை காத்தருளே. சுவாமி தேசிகனுடைய சங்கல்ப சூரியோதயத்தில் 5வது அங்கம், அதில் துர்மதியும் மகாமோகனும் ஒருவருக்கொருவர் பேசுவதை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் மகாமோகன் சொல்லுகின்றான், தான் போகாத இடமே இல்லை என்பதாக. எப்பேற்பட்டதாக இருந்திருக்கிற மும்மூர்த்திகளும் கூட இந்த மோகத்திற்கு அடிபட்டவர்கள் தான், அதாவது அடிமைப்பட்டவர்களாகவே இருக்கின்றார் என்பதாக சொல்லுகின்றான் மகாமோகன். இது ஒரு உண்மையான விஷயம்தான் என்று. இந்த 3 லோகத்தில் இருக்கிற தேவதைகள்லாம் கூட இது வந்து எல்லாருமே எனக்கு அடிமைப்பட்டவர்கள், மோகன் பிரகாசிக்காதது இல்லை. அதிலும் மும்மூர்த்திகள் அவரவர்களுடைய ஸ்தானத்தை, இருக்கும் ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது அவர்களும் மோகத்தின் வயப்பட்டவர்கள் என்று ஏற்படுகின்றது. பிரம்மா பத்மாசனத்துல எழுந்தருளி இருக்கிறார், பெருமாள் க்ஷீராம்போதியில பார்க்கடல்ல எழுந்தருளி இருக்கிறார், சிவபெருமான் கைலாச மலையில எழுந்தருளி இருக்கார். இப்படி 3 பேரும் தாங்கள் இருக்கும் இருப்பிடமாக கொண்டது எது என்று கேட்டால், அவரவர்களுடைய மாமனாருடைய இல்லம், அதாவது மனைவியின் பிறப்பிடம் என்றே சொல்ல வேண்டும். சரஸ்வதி தாமரை புஷ்பத்திலிருந்து தோன்றியவள் ஆனபடினால அந்த சரஸ்வதியினுடைய இருப்பிடமே பிரம்மாவுக்கும் அது. பெருமாள் க்ஷீராம்போதியில இருந்திருக்கார், பிராட்டி க்ஷீரசாகரத்திலிருந்து ஆவிர்பவித்தவள் என்பது எல்லோரும் தெரிந்த விஷயம். ஆகையால் அது அவருடைய மாமனார் வீடு, அது அவருக்கு பௌக்கியமாக இருக்கின்றது. 3வதாக சொல்லக்கூடியது பார்வதி தேவி ஹிமவத் பர்வதத்தினுடைய புதல்வி, அவள் இருக்கிற இடத்துல சிவபெருமானும் இருந்திருக்கார் என்றதாக சொல்லுகின்றார். ஆகையால இன்னைய வரைக்கும் என்னுடைய வசத்துல வராதவா யாருமே கிடையாது என்பதாக சொல்லுகின்றார். அதுவா புனகா அகம் அகங்காராதி சம்மதம் அச்சரம பிரமாண பிரதானம் அலௌகிகார்த்த கல்பனா துர்வியசன ஹீனம் அர்த்தகாம மாத்திர புருஷார்த்த ஹிருத்யம் அவிததம் சித்தாந்தம் கம்பீர யுக்திபிஹி உத்தம்பயன்னு விருதோத்சாகமேவ ஜடமதிம் விவேகம் விதித்சாமி. ஆனா மகாமோகனுக்கும் ஒரு சந்தேகம் ஏற்படுறது, எப்பேற்பட்ட ஒரு பெரிய பராக்கிரமசாலின்னு அவன் நினைச்சிருக்கிறவாளுக்கு கூட அந்த நடக்கின்ற நிகழ்வுகளை பார்த்தோமானால் என்கிற எண்ணம் ஒரு ஓரத்துல வருகிறது. மகாமோகன் சொல்லுகின்றான், என்னுடைய பராக்கிரமம் எல்லா லோகத்திலையும் பாய்கின்றது, அப்படி இருந்தா கூட என்னுடைய விவேகனுடைய வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்கின்றது, அவனுடைய தேஜஸ் ரொம்ப வளர்ந்து கொண்டே போயின்றிருக்கு. சரி, நான் மகாமோகனான படினால இந்த தேஜஸை இருட்டடிப்பு செய்யறதுன்றது எனக்கு ரொம்ப சுலபம்தான், என்னுடைய காரியத்தை நான் எப்படியானா பண்ணுவேன், நான் அதை பத்தி விசாரமே பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ற. அதற்காக தான் என்ன சொல்ற என்று கேட்டா, இந்த காமக்ரோதங்களை அனுப்பிச்சோம், அதுகளுக்கும் ஏதோ கொஞ்சம் செய்ய முடியாத போயிட்டதுனால ஏற்கனவே காமம் குரோதம் வசந்தம் இவெல்லாம் வந்தாலும் இல்லையோ, அவள்லாம் புறமுதுகிட்டு போயிட்டு அவள்லாம் கூட இப்ப என்ன பண்ணாக்க,
எங்கேயோ போய் ஒழிஞ்சுட்டு இருக்கா, அவ எதற்காக அவளை அனுப்பிச்சமோ அனுப்பிச்ச காரியத்தை சரிவர செய்ய முடியாததுனால எங்கேயோ ஒழிஞ்சுட்டு இருக்கா. ஆகையால அவளுடைய அவளையும் மறுபடியும் கொண்டு வரும்படியாக பண்ணணும். இது ஒண்ணு. இது எல்லா தகாரில இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. என்னுடைய மகாத்மியத்தினால நான் ஒரு பெரிய பிரச்சாரம் பண்ணுவேன். அதுவும் எப்படிப்பட்ட பிரச்சாரம் தெரியுமா? உலகத்தார் எல்லாரும் அதை நம்பும்படியான ஒரு பிரச்சாரத்தை நான் பண்ணுவேன். இப்ப சொல்லச்சே, அகம் அகங்காராதி சம்மதம் அச்சரம பிரமாண பிரதானம் என்பதாக. அகங்காரம் மமக்காரம் இவற்றிற்கு இசைந்ததாக இருக்கிறது. அகங்கார் நான் என்னுடையது என்கிறது என்ன, பிரவிருத்தி மார்க்கம் நிவர்த்தி மார்க்கம் என்று இரண்டு வழிகள் வேதாந்தத்திலே சொல்லப்படுகின்றன. அந்த இரண்டு வழிகள்ல நிவர்த்தி மார்க்கத்துல நாம போகணுமானாக்க அப்போ அகங்கார மமக்காரங்கள் நமக்கு இல்லாமல் இருக்கணும். அப்பதான் அந்த நிவர்த்தி மார்க்கத்துக்கே நாம ஒரு போவதற்கு அதிகாரியாக ஆவோம். ஆனா இவன் என்ன சொல்றான்னாக்க, இந்த அகங்கார மமக்காரங்களை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு மார்க்கம் அச்சரம பிரமாண பிரதானம் அப்படின்னு. அதாவது பிரமாணங்கள்ல கடைசியாக இருந்துருக்கிறது அந்த, அதாவது அச்சரமம்னாக்க முதலாக இருந்துருக்கிறது. சரமம்ன்றது இல்ல, சரமம்ன்றது கடைசி, அச்சரமம்ன்றது முதலாக இருந்துருக்கிறது. இப்போ நம்ம வேதாந்த பிரகாரத்துக்கு பிரத்யக்ஷம் அனுமானம் சப்தம் என்று மூன்று பிரமாணங்கள் வேதாந்திகளுக்கு ஏற்புடையதாக உள்ளன. அந்த பிரமாணங்கள்ல முதலாக இருக்கக்கூடிய பிரமாணம்ன்றது பிரத்யக்ஷம். அந்த பிரத்யக்ஷம் ஒன்னே பிரதானம். அனுமானம் சப்தத்தெல்லாம் அவன் ஏத்துக்கிறதே இல்லை. இது அச்சரம பிரமாண பிரதானம் அலௌகிகார்த்த கல்பனா துர்வியசன ஹீனம் அப்படின்னார். அலௌகிகார்த்த கல்பனா துர்வியசன ஹீனம், எது நாம பிரத்யக்ஷத்துல பாக்குறோமோ அது மாத்திரம் ஒத்துக்கிட்டா போறோம். எது நாம பிரத்யக்ஷத்தினால பிரத்யக்ஷத்தால பார்க்க முடியாததாக இருந்துருக்கோ அதுக்காக ஒரு கல்பனை பண்ணிட்டு நாம பிரத்யக்ஷத்தினால சொர்க்காதிகள்லாம் பார்க்க முடியல. இங்க சிவைகுண்டத்துல பெருமாள் எழுந்துள்ள இருக்கேன்றது யாருக்கும் தெரியாது. யார் போய் பார்த்துட்டு வந்து சொல்லியிருக்கா, இதுக்கு முன்ன முக்தாளா இருக்கிறவா யாரானா போயிட்டு நான் எல்லாம் சீவைகுண்டத்துக்கு போயிருக்கேன், அங்க சவ்யம் பாதம் பிரசாரிய சிததுரிதஹரம் தட்சிணம் குஞ்சயித்வான்னு சொல்ற மாதிரி பெருமாள் ஆதிசேஷன் மேல எழுந்தருளி இருக்கேன்னு யாரானா போய் பார்த்துட்டு வந்து சொல்லிருக்காளா? யாரும் வந்து சொல்லல. இதெல்லாம் எங்க சொல்லிருக்கேன்னா கௌஷிதிக்கு உபனிஷத்துல சொல்லிருக்கு, அங்க சொல்லிருக்கு, இங்க சொல்லிருக்கு, வேதத்துல சொல்லிருக்கு, ஆகையால புராணங்கள்லாம் சொல்லிருக்கு. ஆகையால அங்க இருக்கிற பெருமாளை போய் சேவிச்சுட்டு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிறதான் நமக்கு பரம புருஷார்த்தம்லாம் நாம சொல்லிட்டு இருக்கோம். இது பிரத்யக்ஷத்துல பார்க்காத ஒரு விஷயம், வெறும் சப்தத்தினால மாத்திரம் ஏற்பட்ட ஒரு விஷயம். இது சப்த பிரமாணத்தினாலேயே சாதிக்கக்கூடியதாக இருந்துருக்கிற ஒரு விஷயம். சொர்க்கலோகம் யாகம் பண்ணா சொர்க்கத்துக்கு போவோம்னு சொல்லிருக்கு. யார் நாம இந்த லோகத்துக்கு இருக்கிற வரைக்கும் யாரும் யாகம் பண்ணல. யாகம் பண்ணா கூட சொர்க்கம் போக போறது இருக்கிற வரைக்கும் தெரியாது. நாம போன பிற்பாடுதான சொர்க்கம் போகிறோமா நரக்கம் போகிறோமா எங்கேயும் போகாது இங்கே திரும்பி இருக்க போறோமா எதுவுமே நமக்கு தெரியாது. அப்படி இருக்கச்சு இதெல்லாம் நாம ஒத்துக்கணுமா என்ன ஒரு கேள்வி. இல்ல இல்ல, வேதத்துல சொல்லிருக்கு ஆகையால நாம ஒத்துக்கணும்னு சொல்லி சொல்றோம். மாதா பித்ரு சஹஸ்ரேபியா வத்சல தரம் சாஸ்திரம்னு எல்லாம் சொல்லிருக்க, ஆயிரம் அம்மா அப்பாவை காட்டிலும் நம்மளிடல பறிவுடையதாக இருக்கக்கூடிய சாஸ்திரமா இருக்கிற வேதம் சொல்லிருக்கு ஆகையால ஒத்துக்கணும்னா இதெல்லாம் யாரு, நீ எழுதினதுதானே, இதுக்காக நான் என்னத்துக்கு ஒத்துக்கணும்? ஆகையால தேவையே இல்லை. ஆகையால அலௌகிகார்த்த கல்பனா துர்வியசனஹீனம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சொர்க்கம்னு ஒண்ணு இருக்கு, ஒரு சிவைகுண்டம்னு ஒண்ணு இருக்கு, மீதி லோகங்கள்லாம் பிரம்ம லோகம் இருக்கு, இந்த மாதிரி இந்த லோகங்கள்லாம் இருக்குன்னு எல்லாம் ஒரு கல்பனை எல்லாம் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதெல்லாம் எதுவுமே இல்லாததாக இருக்கக்கூடியதாக ஒரு மதம் இருக்கு. அந்த மதத்தை நம்ம ஆசிரியமான போறோம். எது பிரத்யட்சமா யார் சுகத்தை அனுபவிக்கிறோமோ அந்த பிரத்யட்ச சுகம் மாத்திரம் இருக்கக்கூடியதாக போனோம். அர்த்தகாம மாத்திர புருஷார்த்த ஹிருதயம் ஹிருத்யம் அப்படின்னு
அதுல புருஷார்த்தமா இருக்கக்கூடியது வேற எதுவா இருந்துருக்குன்னாக்க, ஒன்றும் இல்லை, அர்த்தம் காமம் ரெண்டே ரெண்டு புருஷார்த்தம் தான். அங்க சொல்லச்சு மீதி சதுர் நாலு விதமான புருஷார்த்தம்ன்றது சொல்லப்படுறது. இந்த கைவல்யம் மோட்சம் அது ரெண்டுத்தையும் எடுத்துட்டு அர்த்தம் காமம் இது ரெண்டு மாத்திரம் இருந்ததுன்னாக்கா இது ரெண்டே போறும். இந்த ரெண்டு புருஷார்த்தமே போறும்னு சொல்லி சொல்வேன். ஆழ்வார் பாசுரத்துல சொல்லச்சு கண்ணனுக்கே ஆமது காமம் அகம் பொருள் என்பதாக சாதிக்கின்றார். அர்த்தகாமங்களும் புருஷார்த்தம் தான். அந்த அர்த்தகாமங்கள் ஏன்னா நான்கு விதமான புருஷார்த்தம் சொல்லியிருக்கேன்னாக்க, அந்த அர்த்தகாமங்களும் கூட கண்ணன் விஷயமாகவே இருக்கணும் என்பதாக ஆழ்வாருடைய பாசுரம். இப்ப இவா லௌகிகத்துல சொல்லச்சு, இந்த மதத்துல சொல்லச்சு, இது சார்வாக்க மதத்துக்கு சொல்ற, இந்த சார்வாக்க மதத்துல சொல்லச்சு இந்த அர்த்தகாமம் ரெண்டுதான் புருஷார்த்தமே தவிர வேற ஒரு புருஷார்த்தம் இல்லை. அர்த்தகாம மாத்திர புருஷார்த்த கிருத்தியம் அவிதத்தம் சித்தாந்தம் அப்படின்னார். இந்த சித்தாந்தம் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கு அப்படின்னா உண்மையான சித்தாந்தம். மீதி சித்தாந்தங்கள்லாம் யாரும் பிரத்யட்சத்துல போய் பார்த்துட்டு வந்தது இல்லை. இது பிரத்யட்சமா இது சுகம்னு தெரியறது, இது துக்கம்னு தெரியறது. இந்த துக்கத்தை விலக்கி சுகத்தை மாத்திரம் அனுபவிக்கிறதுன்றது இருக்கு. இது ஆகையால இது அவிதத்தம், பொய்யில்லாததான ஒரு சத்தியமான ஒரு சித்தாந்தம். இந்த சித்தாந்தத்தை கம்பீர யுக்திபிகி உத்தம்பயன்னு, சரி இப்ப இந்த சித்தாந்தம் இப்ப மகாமோகன் தான் கல்பிக்க போறானா இந்த சித்தாந்தத்தை கிடையாது. என்னைக்கு ஆஸ்திகம் வந்ததோ அன்னைக்கே நாஸ்திகமும் கூடவே இருந்துட்டு இருக்கிறது தான். ஆகையால இந்த மகாமோகனுடைய மகாமோகனால புதுசா இந்த சார்வாக்க மதம்ன்றது உண்டாக்கப்பட போறது இல்லை. இந்த சித்தாந்தத்துல இப்ப என்ன ஆயிருக்கு, விவேகனுடைய வளர்ச்சியினால இந்த சித்தாந்தம் கொஞ்சம் தழைஞ்சு இருக்கு. இத மறுபடியும் மேலோங்கும்படியாக பண்ணணும். அதுக்கு சில யுக்திகள்லாம் வேணும். என்ன, விவேகனுடைய சில யுக்திகள்னால அவன் வந்து இந்த சார்வாக்க மதத்தை அமுக்கியிருக்கான். இந்த அமுக்கின விவேகம்னால அமுக்கப்பட்ட சார்வாக்க மதத்தை மறுபடியும் வெளிக்கொணரணும். அதுக்கு நூத்தனமா சில யுக்திகளை நான் ஏற்பாடு பண்றேன், நான் கொண்டு வரேன்னு சொல்லி மகாமோகனுடைய வார்த்தை இது. கம்பீர யுக்திபிகி ஒத்தம்பயன்னு விருதோத்சாகமேவ ஜடமதி விவேகம் விதிச்சாமி அப்படின்னு சொல்லி சொல்றான். இவனுடைய இதுவரைக்கும் இருந்துருக்கிற உற்சாகம் இருந்துருக்க விவேகனுக்கு இப்போ ஒரு உற்சாகம் வந்திருக்கு. என்ன, விவேகன் இந்த அந்தந்த வத்துவ அததுவாக பாகுபடுத்தி தெரிந்து கொள்றது தானே விவேகனுடைய வார்த்தை. அந்தந்த வஸ்துக்களை அது அதுவாக பாகுபடுத்தி தெரிந்து கொள்ளக்கூடிய சாமர்த்தியம் இருக்கிறதாக இருந்துருக்கச்சே அவன் ஒரு சந்தோஷத்தோட இருந்துருக்கான். மேல மேல ஒரு உற்சாகம் வருது. ஆனா அந்த உற்சாகத்தை போக்கடிச்சிடணும். இவனுடைய உற்சாகம் ஒரு வீணான உற்சாகம், இது ஒன்றும் பலன் கொடுக்க போறதில்லை என்பதை அறியப்படுத்தும்படியாக அவனை புரிஞ்சுக்கும்படியாக நான் பண்ண போறேன் என்று சொன்ன. கம்பீர யுக்திபிகி உத்தம்பயன்னு விருதோத்சாகமேவ ஜடமதி விவேகம் விதிச்சாமி, ஜடமதியாக இருந்திருக்கிற விவேகனை இவ்வாறு செய்யும்படியாக நான் விரும்புகிறேன் என்று சொன்ன. அதுக்கு மேல இதெல்லாம் மகாமோகனுடைய வார்த்தையாக சுவாமி சொல்ற வார்த்தை இது. அஹஹான்னு சிரிச்சுட்டு அவன் சொல்றான், பிருத்திவியாபஸ்தேஜ பவன இதி தத்வானி மிலிதைஹி அமீபிஹி சைதன்யம் பவதி மதசக்தியாதி நயதஹ கிமாத்மா திருஷ்டஹ அன்யஹ கிமுத வபுஷி த்வம்சினி சுகம் ததேதத் வாகீஷஹ சமதனுத லோகாயத மதம். வாகீஷஹ சமதனுத லோகாயத மதம் என்பதாக சொல்லுகின்றார். இந்த லோகாயுதமாகிற ஒரு மதம் இருந்திருக்க, இந்த மதம் வாகீசனாலே பிரகஸ்பதினாலே ஏற்படுத்தப்பட்டது. இங்க சொல்லச்சு லோகத்துல தத்துவங்கள்லாம் சொல்றோம். இந்த தத்துவங்கள் பிருத்திவி ஆபசு தேஜஸ் வாயு இது பஞ்சபூதங்கள் இருந்திருக்கு. அதோட கூட அந்த பஞ்சபூதங்களோட
ஒரு மதசக்தியோட கூட சேர்ந்ததுன்னாக்க அந்த சேர்ந்ததுன்னா அதுதான் இதுவா இருக்கு. அமீபிகி சைதன்யம் பவதி மதசக்தியாதி நயத்தகா அப்படின்னா கிண்வாதிபியோ மதசக்திவத்து தேபியஸ் சைதன்யம் கிண்வாதிபியோ மதசக்திவத்து அப்படின்னு அந்த பிரகஸ்பதி சூத்திரம் இருக்கு. அந்த பிரகஸ்பதி சூத்திர பிரகாரத்துக்கு அந்த மதசக்தி அதுவே சேர்ந்து உடலாக அதுலேயே மதசக்தி உண்டாருது. இப்போ சில செடிகள்லேயே மதசக்தி உண்டாடுற மாதிரி இதுவும் அறிவு என்ற குணம் வந்து அதில் உண்டாகிறது. அதில் உண்டான பிற்பாடு அதாவது தொட்டாசினிங்கன்னு ஒரு செடி இருக்கு. அந்த செடியை அதனுடைய இலைகள்லாம் என்ன பண்ணோம்னாக்க கிராமங்களில் பார்த்தா இருக்கும். அதுக்கு இங்கிலீஷ் பேர் என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. அதை நம்ம கையால் தொட்டோம்னாக்க தன்னா விரிஞ்சின்னு இருக்கிற அந்த இலைகள்லாம் உடனே அப்படியே கூடிக்கும், அப்படியே மடிச்சுன்றோம். இப்போ அந்த ஒரு செடியில் தொட்ட உடனே மடங்கிக்கிறதுன்ற ஒரு சக்தின்றது அது இருக்கு. இப்போ வசதா அது ஒரு அச்சேதனம், அச்சேதனமாக இருந்தாலும் கூட அதில் ஒரு சக்தி தானாக எப்படி வரதோ அதே மாதிரி தொட்ட இந்த தொட்டாக்க தொடர்றத உணர்றதுன்றது ஒரு சக்தியினால தானே அந்த உணர்றதுன்றது வர முடியும். அந்த உணர்றதுனால இப்போ இதனால என்னாச்சு, தொடர்றது தொட்டதுனால உணர்றதுன்றதுனால அந்த சக்தி எப்படி அதுக்கு வருதோ அதே மாதிரி பூதங்களுடைய சேர்க்கை வருது. ஒரு விதமான ஒரு காம்பினேஷன் ஏற்பட்டதுன்னாக்க அப்போ சைத்தன்யம் ஏற்படுறது. அந்த காம்பினேஷனோடு இருக்கக்கூடிய பூத சங்காதம் பூதங்களுடைய சேர்க்கைக்கு சைத்தன்யம் வந்துடுத்துனாக்க அந்த சைத்தன்யத்துக்கு சொல்லச்சு அப்போ அவன் மனுஷனாகாரா அது பிராணியாகாரா ஏதோ ஒவ்வொரு பிரகாரமாக ஒவ்வொரு விதமாக ஆயிடுறது. இதுதான் வந்து அந்த சார்வாக்கு மொத்தத்தினுடைய சாரம், லோகாயத்திக மொத்தத்தினுடைய சாரம். அது மாதிரி மிலிதைஹி அமீபிஹி சைத்தன்யம் பவதி, அமீபிஹி மிலிதைஹி, அமீபிஹி இந்த ஐந்து பூதங்களோட கூட மிலிதைஹி சேர்க்கையினாலே சைத்தன்யம் பவதி, அதுக்கு சைத்தன்யம் ஏற்படுறது. சைத்தன்யம் வந்துருத்துனாக்க அப்போ அதுக்கு வந்து ஞானம் உண்டாருது. ஞானம் உண்டாருதுன்னா இப்போ அதுக்கப்புறமா அதை மனுஷனோ பிராணினோ ஏதோ ஒன்று சொல்லி சொல்லிட்டு இருக்கோம். இப்போ அதுக்கு ஜீவன் நாம் தனியாக ஒன்று கல்பிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சார்வாக்கனுடைய பட்சம். மதசக்தியாதி நேதகம் அப்படி கூட ஒன்று வருமானா, இப்போ பால் மோர் எல்லாத்தையும் ஒன்றா கொட்டிக்குமானாக்கா அது எதனா கிளம்புமானா எதனா வருமானா, ஒன்றும் இல்லை. நமக்கே தெரியும் ஒரு செடிகள் இருந்துட்டுருக்கு, செடிகள்லாம் அச்சேத்தனமாக இருந்துட்டுருக்கு. அது தொட்டமானாக்கா அது எப்படி அதுக்கு ஒரு சக்தி வந்த உடனே அது மூடிக்கிறதோ அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் வந்ததுன்னா அதுக்கே ஒரு சக்தி வந்துடுறது. ஆகையால பண்ணலாம் அப்படின்னா கிம் ஆத்மா திருஷ்டா அந்யஹா, அந்யஹா ஆத்மா திருஷ்டா கிம், நீங்கள்லாம் ஆத்மான்னு ஒன்று தனியாக இருக்குன்னு சொல்கிறீங்களே, அப்போ ஆத்மா யார் பார்த்துருக்கா, எங்கேயான ஆத்மா இருக்கா, உடம்புல இங்கேருந்து தலையிலேருந்து கால் வரைக்கும் ஆத்மா இருந்துட்டுருக்கா, கிமுத வபுஷி துவம்சினி சுகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதோட இந்த தேகமே போயிடுத்துனாக்க அப்புறம் சுகம் உண்டாகுமா, சுகம்ன்றது தேகம் இருக்கிற வரைக்கும் தானே சுகம் வரும். அப்போ நீ ஆத்மாவுக்கு தான் சுகம் வருதுன்னு சொன்னோம்னாக்க தேகம் இல்லாதே அந்த ஆத்மா சுகத்தை அனுபவிச்சுட்டு போட்டோமே, அது தேகம் இல்லாதையே சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு அது ஒன்றும் பண்ண முடியாது இல்லை. அப்போ என்னத்துக்கு உத்தரம் ஆத்மான்னு ஒன்று தனியாக ஒத்துக்கணும், சுகம் முழுக்க தேகத்திலேயே தானே வருது. கிமுத வபுஷி துவம்சினி சுகம் ததேதது வாகீசா சமதனுத லோகாயத மொத்தம், வாகீசா ப்ரஹஸ்பதியானவர் இந்த லோகாயத மொத்தத்தை சமதனுத்த அவர் தான் சிருஷ்டி பண்ணார் என்று சொன்னார். இதில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன். நான் ஒரு முறை ஸ்ரீரங்கத்தில் சதஸுக்கு போயிருந்தோம். சதஸுக்கு போயிருக்கச்சு அன்னை தினத்தில் பெரிய விசாரம், ஆத்மா சரீரத்தில் எங்கே இருந்துட்டுருக்கு என்பதாக. ஆத்மா சரீரத்தில் ஹிரதயத்தில் இருந்துட்டுருக்குன்னு சொல்லியிருக்கு. இது பிராயண ஹிரதயத்தில் இருக்கிற வந்து இருக்கிற ஆத்மாவை வச்சுட்டு இருக்கோம்.
மீதி இடங்கள்லாம் இப்ப இந்த சுகதுக்காதி உணர்ச்சிகள்லாம் எப்படி ஏற்படுறது? ஏன்னா ஆத்மா அணு, அது எந்த இடத்துல இருக்கோ அங்க இருக்கிற மாத்திரம்தான் அதால அறிய முடியும்னு நினைச்சிருந்தோம்னாக்க, சரீரம் முழுக்க இருக்கிறதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதுகள்லாம் எப்படி ஆத்மா உணர்றதுன்னு சொன்னோம்னா, தர்மபூத ஞானத்தினுடைய பிரசரத்தினால ஆத்மா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லி சொன்னோம். இப்படி விசாரம் பண்றது சில இடங்கள்ல சொல்லியிருக்கு. ஆத்மா வந்து மூர்தன்னியில தலையில இருக்குன்னு சொல்லியிருக்கு சில வாக்கியங்கள், ஸ்ருதி வாக்கியங்கள்ல. இப்ப எந்த இடத்துல இருக்குன்னு தெரியுமா அப்படின்னா, அப்ப கடைசியில அந்த சபையில நிஷ்கர்ஷம் பண்ணச்சே, ஆத்மா அதாவது சாதாரணமாக இருப்பு ஆத்மா இருக்கிற இடம்ன்றது ஹிருதயம்தான். அப்படி ஹிருதயமா இருந்தாலும் கூட ஆத்மா சரீரத்துக்குள்ள எங்க வேணா போயிட்டு வரலாம், ஒரே இடத்துலதான் இருக்கணும்னு நியத்தி இல்லை. அதே மாதிரி ஆத்மா இப்ப ஹிருதயத்துல இருந்துருக்கச்சு எல்லா இடத்துலயும் தெரிஞ்சுக்கிற மாதிரி எல்லா இடத்துலயும் நடக்கிற நிகழ்ச்சிகளை தர்மபூத ஞானத்தினால எல்லா அனுபவமும் ஏற்படுற மாதிரி ஆத்மா எங்க இருந்தாலும் அதுக்கு எல்லா அனுபவமும் ஏற்படும்ன்றது இதுதான் சாஸ்திரம் என்று நிஷ்கர்ஷம் பண்ண. அன்னைக்கு ராத்திரி ஒரு பெரிய ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் வந்தார் ஸ்ரீரங்கத்துல, அந்த பரவாகோட்ட சுவாமியினுடைய சிஷ்யர், பரவாகோட்ட சுவாமி பெரிய சுவாமி எழுந்தருள் இருந்தப்போ அவருடைய சிஷ்யர் அவர் டாக்டர். அவர் வந்த பிறகு அவர் ஏதோ ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் அது இதை பத்திலாம் ஏதோ சொல்லிட்டு வந்தார். அப்ப சுவாமி கேட்டார், இப்போ ஹார்ட்ல தான் ஹிருதயம், ஹிருதயத்துல தான் ஆத்மா இருக்கிறதா சொல்லிருக்கு, உங்களுக்கு எதனா இதை பத்தி எதனா உணர்ச்சி ஏற்படுறதா, இந்த இடத்துல ஆத்மா இருக்கிற இடம், இதுல போய் நாம காரியம் பண்றோமே என்று எதனா உணர்ச்சி ஏற்படுறதா என்று அவர் கேட்டார். உங்களால அறிய முடியுமா ஆத்மான்னு ஒன்று தனி வஸ்துவா அறிய முடியறதா அப்படின்னு கேட்டா, அந்த டாக்டர் சொன்னார், இல்லை எங்களை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் ஒன்றும் தெரியல, ஏதாவது ஒரு எலும்பு ஒன்று முறிஞ்சு போச்சுன்னாக்கா அதுக்கு எப்படி இழுத்து கட்டி கட்டுறாமோ அதே மாதிரி ஆத்மால ஏதோ ஒரு அதான் ஹிருதயத்துல ஒரு வால்வு தோஷம் வந்துருச்சுனாக்கா அந்த வால்வுக்கு ரீப்ளேஸ் பண்றதோ அதை சரிப்படுத்துறதோ, அதே மாதிரி ஹிருதயம் ஒரு மிஷின் மாதிரி அதுல இருக்கிற ஒரு பாகத்தை ஹிருதயம் செய்யற வேலைய இந்த இதை சரிப்படுத்துற வரைக்கும் இதை செய்யறதுக்கு வேற ஒரு மிஷின்ல அது கனெக்ஷன் கொடுத்துட்டு இதை சரிப்படுத்தின பிறகு அந்த மிஷின்லேருந்து மறுபடியும் புனக இதுக்கு கனெக்ஷன் கொடுத்து இது பழையபடி வேலை செய்ய வைப்போம், இவ்வளவுதான் நாங்கள் பண்ணுறதே தவிர இதுக்கு மேலே நாங்கள் எங்களால் வந்து ஆத்மான்னு ஒன்றும் இருக்கிறதா தெரியல, இந்த சயின்டிஃபிக் கான்செப்ட் பிரகாரம் ஆத்மான்றது இருக்கிறதா சொல்ல ஒத்துக்க முடியாது அப்படின்னா, சரி இது போயிடுறத ஏன் அப்போ நீயே பத்திரமா எத்தனை நாள் வேணால் எல்லாத்தையும் சோப்படுத்தி வச்சுக்கலாமா அப்படின்னா, இது மிஷின்கள்லாம் கூட இப்போ கார்லாம் கூட ஒரு ஸ்டேஜ் ஆகிடுச்சுனாக்கா இனிமேல் இது மூவ் ஆகாது, இனிமேல் இதுக்கு ஒன்றும் பண்ண முடியாதுன்ற ஒரு ஸ்திதி வந்து வருதுனாக்க, அப்போ அது கார் எல்லாம் நாம் எப்படி அபண்டன் பண்ணிடுறோமோ அதே மாதிரி தான் இந்த சரீரமும் இனிமேல் இதுக்கு வந்து இதுக்கு சலனம் ஏற்படாதுன்னு அர்த்தம், எல்லாமே கெட்டு போயிடுதுன்னு அர்த்தம், அவ்வளோதான் வேற ஒன்றும் எங்களுக்கு சயின்டிஃபிக்காக இவ்வளோதான் அர்த்தம் சொல்ல முடியுமே தவிர வேற இன்னும் சொல்ல முடியாது, இது இங்கே ஜீவாத்மா இருந்தது அது போயிடுத்து அதனால இது ஃபங்க்ஷன் பண்ணலன்னுலாம் சொல்ல முடியாதுன்னு அவர் சொன்னார். அப்போ கேட்ட, இப்படி இருந்துட்டு இருக்கச்சு இதே மாதிரி ஒரு ஒரு வஸ்துவை உற்பத்தி பண்ண முடியுமா, காம்பினேஷன்ல ஒரு சிருஷ்டி பண்ண முடியுமா, எதுவுமே இல்லாத எந்த ஒரு பீஜமும் இல்லாமல் ஒரு வஸ்துவை சிருஷ்டி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டேன், அது சிருஷ்டி பண்றதுன்றது ரோபோ மாதிரி இருக்குமே தவிர அது யதாவத்தா இருக்காது அப்படின்னார். அங்கதான் வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு சக்தி இருக்கு, அது தவிர அது எல்லாம் எங்களாலையும் இன்னும் கண்டுபிடிக்க முடியல, இது என்னன்னு எங்களால கண்டுபிடிக்க முடியல. சரி அதுக்கு மேல ஒன்று இந்த வஸ்து இவ்வளவு நாள் இருக்கணும், இன்னொரு வஸ்து ஒத்தனுக்கே இருக்கக்கூடிய ஹார்த்து கொஞ்ச நாள் வேலை செய்யறது, இன்னொருத்தனுக்கு சரியா வேலை செய்யல நிறைய நாள் வேலை செய்யறது, இதெல்லாம் பண்ண முடியும் இல்லை, இதுக்கெல்லாம் காரணம்லாம் எங்களால கண்டுபிடிக்க முடியல, இதுக்கு மேற்பட்ட ஒரு சக்தி இருக்கு என்று சொன்னார். இது எதுக்காக சொல்றேன்னாக்கா, இந்த ஒன்னான சயின்ஸ்ன்னு நீங்க சொல்றதே கூட நாம சொல்ற சயின்ஸ் எல்லாம் கூட ஒரு காலம் ஒரு கட்டம் வர பரியந்தம் தான் ஏற்புடையதாக இருக்கும், அதுக்கும் மேல ஒரு விஷயம் இருந்துருக்கு அதுதான் சாஸ்திரம். ஆனா அதை உணராதவர்கள் தான் இன்னைய தினத்துல அதிகமாக இருந்துருக்கா,
ஸோ இந்த மாதிரி ஒரு மகாமோகன் மாதிரி இருக்கிறவா எத்தனையோ பேர் வந்து பிரச்சாரம் பண்ணுறா, என்னத்துக்கு இப்படி எல்லாம் ஒரு சைதன்யம் சேத்தனம் இது என்னுடைய காம்பினேஷன் வருது. இப்போ ஒரு ஒரு சாணி வச்சு வச்சுருந்தோம்னாக்கா அதில் தானாக தேள் வருது, அதுக்கு உற்பத்தி பண்ணுறதுக்கு எதனா ஒரு இது வந்திருக்கான்னு அந்த இடத்துல தானாக தானே தேள் வருது. அதுக்கு யார் இதுக்கு முன்னே எதனா ரெண்டு தேள் இருந்து அதுக்கப்புறமா அதுலேருந்து தேள் இந்த தேள் வந்திருக்கு, அது உள்ளே வச்சுட்டே இருக்குச்சு, எத்தனையோ பூச்சிலாம் வருது, அந்த பூச்சிலாம் தானாக வந்திருக்கும் இல்லையோ. அந்த மாதிரி தான் இது ஒரு காம்பினேஷனில் தேளெல்லாம் தேள் பூச்சிலாம் வர மாதிரி மனுஷனும் வரான் இதுவும் வரான், அவ்வளோதான் தவிர வேறு ஒன்றுமே இல்லை என்று அவளுடைய சித்தாந்தம், சார்வாக்களுடைய சித்தாந்தம். உபனிஷதபி பலவத் அபிமத சமய பலீயத்துவம் அபிசந்தாய வியவஸ்தாபயதி. அசுராணாம் கேஷோபனிஷத்து இது. சரி, இதுக்கு மேல ஒன்று இன்னொரு விஷயம் சொல்ற, லோகாயத்தம்ன்றது பேரு, அதோட இல்லை தேக பலத்தோட கூட இருக்கிற அசுரர்களுக்கெல்லாம் அபிமதமாக இருக்கக்கூடியதாக இருந்துருக்கு. இந்த மதம் இருக்க இதுதான் லோகாயத்த மதம், இது அசுரர்களுக்கு உபனிஷத்தாக இருந்துருக்கு. இது உபனிஷதபி கலு பலவத பீமத சமய பலீயஸ்தபிசந்தாய வியவஸ்தாபயதி அசுராணாம் கேஷோ உபனிஷத்து. வேதாந்திகள் உபனிஷத்து பிரமாணம் என்று சமர்த்திக்கின்றதும் கூட இதெல்லாம் இது இதையே அவ சொல்லச்ச என்ன சொல்றான், இந்த சார்வாக்கு மதம்ன்றது அசுராளுடைய உபனிஷத்துன்னு சொல்றான். அசுராளுடைய உபனிஷத்துன்னா உபனிஷத்துல சொல்லியிருக்கிறது எல்லாமே பிரமாணம். இது அசுராளுடைய உபனிஷத்தா இருந்தானா, தேவதைகளுடைய உபனிஷத்தா இருந்தானா, மனுஷாளுடைய உபனிஷத்தா இருந்தானா, உபனிஷத்து பேரை நீ எப்ப நீ சொல்லிட்டியோ அது பிரமாணம்னு ஆயிடுச்சு. ஆகையால இது பிரமாணம் ஆயிட்டபடினால ததிக த்ரையந்தவாதிபிகி உபனிஷத்து பிராமண்ய சமர்த்தனம் அப்படி அஸ்மாக்கம் அராதி கரலிகித விஜய பத்திராயத்தை அப்படின்னு. இப்போ உபனிஷத்தில் சொல்லியிருக்கிறது எல்லாமே சத்தியம்னு வேதாந்திகள்லாம் ஒத்துக்கிறபடினால இந்த சார்வாக்க மதத்தை சொல்லச்சே இது அசுராளுடைய உபனிஷத்துன்னு அந்த உபனிஷத்துன்ற வாக்கியத்தை சொல்லி சப்தத்தை சொல்லி சொல்கிறபடினால அப்போ என்ன ஆறுது, அசுராளுடைய இதுவும் பிரமாணமாக ஆயிடுது. இந்த உபனிஷத்தில் சொல்லியிருக்கிறது எல்லாமும் பிரமாணமாகவும் ஆயிடுது. அப்போ நீயே என்ன ஆச்சுன்னா எதிரி கையாலே விழுந்து சீட்டு சீட்டு எழுதி கொடுப்பது போல ஆகும் என்பதாக பரதேவதா பாரமார்த்தியாதிகாரத்தில் சுவாமி தேசிகன் அருளி செய்கிறார். அந்த மாதிரி உபனிஷத் பிராமணிய சமர்த்தனம் அப்படி வேதாந்திகள்லாம் சொல்லச்சே என்ன சொல்றான்னா உபனிஷத்துல சொல்லியிருக்கிறது மொத்தம் சத்தியம் என்று சொல்றார். அப்போ அந்த உபனிஷத்துல சொல்லியிருக்கிறது சத்தியம்னு சொல்லியாச்சு, இந்த சார்வாக மதத்துல சொல்லியிருக்கிற கூடியது இது அசுராளுடைய உபனிஷத்துன்னு சொல்லியாச்சு, இந்த அசுராளுடைய உபனிஷத்தாக இருந்துருக்கிற இந்த சார்வாக்க மதம். அதுக்கு மேல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டோம்னாக்க இதுல வந்து உபனிஷத்து பிரமாணம்னு சொன்னோம்னாக்க சார்வாக்க மதமும் பிரமாணமும் ஆயிடுச்சுன்னு நீங்களே ஒத்துண்டதா ஆயிடுறது. இந்த பரதேவதா பாரமார்த்த அதிகாரத்துல வரச்சே சாட்சாத் சிவன் நாராயணன் தான் பரதேவதை என்பதை அருள் செய்கிறார். அதுல சொல்லச்சே எடுக்கிற பிரமாணங்கள்லாம் லிங்க புராணத்திலேருந்து சிவபுராணத்திலேருந்து எல்லாம் எடுப்பேன். இன்னத்துக்கு இந்த புராணங்கள்லேருந்து பிரமாணம் எடுக்கிறேன், விஷ்ணு புராணத்திலேருந்து எடுக்கலாமேன்னு கேட்டோம்னா அந்த புராணங்கள்லையே பெருமாளுடைய பாரமார்த்தம் அவர்தான் பரதேவதை என்பதை சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால எதிரிகளாக நாம நினைச்சுட்டு இருக்குமே, அதாவது மீதி பேர்லாம் நினைச்சுட்டு இருக்கா சிவனே பரதத்துவம் பிரம்மாவே பரதத்துவம்லாம் நினைச்சுட்டு இருக்கா, அவளுடைய புராணங்கள்லேயே பெருமாள் தான் பரதத்துவன்றத வெளிப்படையாக சொல்லி இருக்கிறத பிரமாணமா நாம எடுத்தோம்னாக்க எதிரி கையாலேயே சொல்லக்கூடியதாக இருக்கும் என்று அந்த பிரமாணங்களை எடுக்கிறதா சொல்றார். ஆகையால அதே மாதிரிதான் இந்த இடத்துல அஸ்மாக்கம் அராதி கரலிகித விஜய பத்திராயத்தை அவ கையாலேயே எழுதி கொடுத்துட்டா, இது அசுராளுடைய உபனிஷத்துன்னு சொல்லிட்டா, அந்த உபனிஷத்தெல்லாம் பிரமாணம்னு சொல்லிட்டா, ஆகையில சார்வாக்க மதமும் பிரமாணம் தான், அதை பத்தி விசாரப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்று சொன்னார்.
ಸ್ವಮತ ವಿಪರೀತ ಮನ್ಯೈಹಿ ಕ್ರೋಶತಿ ಹೃದಯೇ ವಿಧೀಯತೆ ಸ್ವೈರಂ ಅಮರ ಗುರು ಶಿಕ್ಷಿತಾರ್ಥೈಹಿ ಅಸ್ಮತ್ಸಾರ್ಥೈಹಿ ಯಥಾ ಹೃದಯಂ. ಇದಕ್ಕಪ್ಪುರಮ ಇನ್ನೊರು ವಿಷಯತ್ತ ಸೊಲ್ಲಿ ಸೊಲ್ರ மகாமோகன் சொல்லுவதாக, அதாவது ஸ்வமத விபரீதம் அன்னீஹி க்ரோஷதி ஹ்ருதயே விதீயதே ஸ்வைரம். என்ன இப்ப பிற மதத்தினர்லாம் இருந்துட்டு இருக்கா, அந்த பிற மதத்தினர்ன்றது எப்ப வரும், இன்னொரு மதம்ன்றது எப்ப வரும் என்று கேட்டா, இவா ஒண்ணு நினைச்சுட்டு இருப்பா, இவா நினைச்சுட்டு இருக்கிறதுக்கு எதிர்மறையாக இன்னொருத்தர் சொன்னாதான் அப்போ அதுதான் வந்து அந்த விபரீத மதம்ன்றது ஏற்படுறது. அப்ப எதிர்மறையாக சொல்றதுன்னு இவாளுடைய நெஞ்சு வேற விதமாக சொல்றது, இவாளுடைய மனசு வேற விதமாக சொல்றது, எதிராளிகள் வேற விதமாக சொல்றது அப்படின்னா, அப்போ ஒவ்வொருத்தருடைய மதம் சொல்லச்சு ஒவ்வொருத்தருடைய எண்ணங்களும் மனசும் வேற வேற மாதிரி இருக்கிறதுனாலதான் அந்த விபரீதமான மதங்கள் எல்லாமே உண்டாருது. அப்போ அமரகுரு சிக்ஷிதார்த்தைகி அஸ்மத் சார்த்தைகி யதா ஹிருதயம் அப்படின்னா, அதே மாதிரிதான் தேவகுருவாக இருந்திருக்கிற பிருஹஸ்பதி, அந்த பிருஹஸ்பதியினுடைய சிக்ஷை பற்றவ நம்மளை சேர்ந்தவ யாரெல்லாம் சார்வாக்க லோகாயத்திக மதம்னு சொல்லக்கூடியதான இந்த மதத்தை, அதாவது சரீரம்தான் ஆத்மா என்று நினைக்கக்கூடிய இந்த மதத்தை, இது நமக்கெல்லாம் பொருந்தியதாக இருந்துட்டு இருக்கு. எந்த மதத்தை சொன்னாலும் இன்னொருத்தர் ஒத்துக்காது போறா, ஆகையால இந்த மதத்தை சொன்னாலும் இன்னொருத்தர் ஒத்துக்காது போறா, போனா போட்டோம், இது நமக்கெல்லாம் ஏற்புடையதாக இருந்துட்டு இருக்கு என்று சொல்ற. இது மகாமோகனுடைய வார்த்தை. இத கேட்டவுடனே துர்மதி சொல்ற, ஆரியபுத்திர பிரத்யக்ஷ மாத்திர பிரமாணஹா ப்ரஹஸ்பதி சித்தாந்தஹா பஹு பிரமாண சாதித பரோட்ச விஷயானாம் பஹூனாம் இதர சித்தாந்தானாம் புறதஹா கதம் திருஷ்டேது அப்படின்னு சொல்லி சொல்ற. இப்ப சொல்லச்சே ஆரியபுத்திர அப்படின்னு இந்த இவள் சொல்ற, துர்மதி மகாமோகனுடைய மனைவி துர்மதி சொல்ற, பிரத்யக்ஷ இப்ப நமக்கு லோகாயத்திக மதத்துல ரொம்ப விசேஷமா சொல்றிய, இந்த விசேஷமா நீர் சொன்னா கூட எனக்கு இதுல ஒரு சந்தேகம் வரும். இதுக்கு ஒரே பிரமாணம் பிரத்யக்ஷ பிரமாணம் தான் இருக்கு. மீதி மதங்களுக்கெல்லாம் வரைச்சு சில பேர் மூணு பிரமாணத்தை ஒத்துக்கிறா, சில பேர் ஆறு பிரமாணங்களை ஒத்துக்கிறா, சில பேர் நாலு பிரமாணங்களை ஒத்துக்கிறா, இப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்கு. நையாயிகள்லாம் நாலு பிரமாணங்களை ஒத்துக்கிறா, மீமாம்சக்காரில் பாட்டாள்லாம் ஆறு பிரமாணங்களை ஒத்துக்கிறா, இப்படி எல்லாம் பிரமாணங்கள்லாம் ஒத்துக்கிறவாளா இருந்துட்டு இருக்கா. அப்படி இருக்கச்சே மூணே மூணு பிரமாணத்தை ஒத்துக்க கூடியதாக இருந்துட்டு, அதாவது ஒரே ஒரு பிரமாணத்தை ஒத்துன்னு இருக்கிற நம்மளுடைய மதம் அவர்கள் எதிர எப்படி நிற்கும்னே தெரியலையே அப்படின்னா, பிரத்யக்ஷ மாத்திர பிரமாணஹா ப்ரஹஸ்பதி சித்தாந்தகம் பகு பிரமாண சாதித்த பரோட்ச விஷயானாம் பகுனாம் இதர சித்தாந்தானாம் புறத்தகா கதம் திருஷ்டயது. பல பிரமாணங்களை கொண்டு சாதிக்கப்பட்டது பரோட்சமாக இருக்கக்கூடியது, அதாவது சொர்க்காதிகள். இதனால நிலைநிறுத்தப்பட்ட அந்த இதர பிரமாண இதர மதங்களை ஒரே ஒரு பிரமாணத்து மாத்திரம் பிரமாணமாக வச்சிருக்கிற நம்மளுடைய சித்தாந்தத்தை கொண்டு அந்த இதர சித்தாந்தங்கள்லாம் எப்படி நிராகரணம் பண்ண முடியும், எனக்கு சந்தேகமா இருக்குன்னு துர்மதி கேக்குறா மகாமோகனுடைய மனைவி. அதுக்கு பதில் சொல்றான் மகாமோகன், பிரியே நூனம் ஸ்வமத பிராபல்ய புபுத்சையா பரிபிரச்சதி ததேதத் ஆகர்ண்யதாம். சரி, நீ இந்த கேக்குற கேள்வியே எதுக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். நம்மளுடைய மதத்தினுடைய பெருமையை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நீ இப்படிப்பட்ட கேள்வியை கேட்கிறேன்றது எனக்கு தெரியறது. ஆகையில நீ புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த விஷயத்த நான் மேலும் நான் சொல்றேன். என்ன பரமனுகுணயந்தகா பண்டிதம் மன்யவர்கானே அவிததமிவ ஜல்பன் தியாகமாக கிஞ்சிதே தே விபுத குருமதேஸ்மின்
வியக்தமுத்தப்ரமானே முஷித நிகில சாரா மௌன முத்ராம் பஜந்தே. சரி, வேதங்கள்லாம் என்ன பண்றதுன்னா பண்டிதம் பண்ணும், அதெல்லாம் அவைகள்லாம் பண்டிதனாக நினைச்சுட்டு இருக்கின்றன. உண்மையில அந்த வேதங்கள்லாம் பண்டிதம் இல்லை. பண்டிதம் மன்யவர்கான பரம் அனுகுண எந்தகான்னு சொல்றார். அதாவது சில பேர்லாம் தன்னை பெரிய பண்டிதனாக நினைச்சுட்டு இருக்கா. யாரும் பெரிய பண்டிதால் கிடையாது, அவளுக்கு தெரியாததும் எத்தனையோ இருந்துட்டு இருக்கு. ஆனா எல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்க மாதிரி அவ்வளவா தெரிஞ்சுன்னு நினைச்சுட்டு இருந்துட்டு இருக்கா. அப்படி நினைச்சுட்டு இருக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்க சில பேர் எல்லாம் கூட சேர்த்துக்கிறது இந்த வேதம். இது தன்னை பண்டிதனாக நினைச்சுட்டு இருக்கிற ஒரு அகங்காரிகள் இருக்க, அந்த அகங்காரிகளுடைய ஒரு கும்பல், அந்த கும்பல் எல்லாம் சேர்த்துண்டு இந்த வேதம் என்ன பண்றது, இது பண்டிதனாக நினைச்சுண்டு உண்மை போல உளறுகிறது வேதம்ன்றது. பார்க்கறதுக்கு இது வேதம் சொல்றதெல்லாம் சத்தியம் மாதிரி இருந்துட்டு இருக்கு. இப்ப பாரு, இன்னி வரைக்கும் விபுத குரு மதேஸ்மின்னுமுத்தமானே லோகத்துல எல்லாரும் பண்டிதர்கள்னு சொல்லி சந்தேகம் இல்லாமல் சொல்லப்படுகிறவாள்லாம் கூட என்ன பண்ற, தேவர்களுக்கெல்லாம் குரு அதுல வரைச்சு இவாள்லாம் என்ன பண்றாருன்னா, இந்த வேதம் சொல்லிருக்கு வேதம் சொல்லிருக்குன்னு சொன்னா, வேதம் யார் சொன்னா அந்த வேதத்தைன்னு கேட்டா யாரும் ஒன்னும் பதிலே சொல்றதில்லை. அப்ப வாய்மூண்டு தானே இருக்காங்க. ஜல்பந்தி ஆகமாக கிஞ்சி தேத்தே, அப்ப யார் பண்ண தெரியாத ஒரு விஷயத்த போய் பெருசா எடுத்துட்டு அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதுன்னா, இப்ப வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதே தேவையே இல்லாத ஒரு விஷயம் என்று சொன்னார். ஆனா நம்மளுடைய இது என்னன்னா, லோகாயத்திக்கு மொத்தம் யார் பண்ணான்னு தெரியலன்றது இல்லை, நல்லா தெரியும் யார் பண்ணான்னு தெரியும். பிரகஸ்பதி குருவாக இருந்துருக்கிற நீங்கள்லாம் தேவதைகள்லாம் இருக்காளே, அவளுக்கே குருவாக இருந்துருக்கிற பிரகஸ்பதினாலே, தேவதைகளுடைய குருவாக இருந்த பிரகஸ்பதினாலே பண்ணப்பட்டது. விபுத குரு மதே வியக்தம் உத்தப்யமானே அஸ்மின் மதே உத்தப்யமானே, இந்த மதமானது இது மேல மேல வளர்ந்தது மேலோங்கித்துனாக்க, அப்ப என்னாகும்னா மூஷித நிகில சாரா மௌன முத்ராம் பஜந்தே. இந்த பிரத்யக்ஷத்துக்கு மாறான வேதங்கள்லாம் மௌன முத்ராம் பஜந்தே அப்படின்னா எல்லாம் மௌனமா ஆயிடும், ஒன்னும் பதிலே சொல்ல முடியாது. இது பிரத்யக்ஷத்துல இருந்துட்டு இருக்க, பிரத்யக்ஷத்துக்கு விபரீதமா சொல்றியே என்ன பண்றது அப்படின்னா அதுக்கு பதிலே இல்லை. ஆகையில பல பிரமாணங்களை ஏற்றுக்கொள்கின்ற இதர மதங்களை ஒரே ஒரு பிரமாணத்தை மாத்திரம் பிரத்யட்சம் மாத்திரம் பிரமாணமாக எடுத்துட்டு இருக்கிற இந்த மதத்தினால லோகாயத்திக மதத்துல இருக்கிற சித்தாந்தங்கள் எப்படி மீதி சித்தாந்தங்களை போக்கடிக்கும்ன்றத விசாரப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ரெண்டு விஷயம் இந்த ஸ்லோகத்தினால சொல்ற, ஒரு விஷயம் வேதத்துல சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு தங்களை பண்டிதர்களாக நினைச்சிட்டு இருக்கிற சில அகங்காரிகள் அதை ஃபாலோ பண்றா. அவளால சொல்ல தெரியல வேதம் யார் பண்ணான், வேதம் அபௌருஷேயம் அப்படின்னு சொல்லிவிடுறா. அப்ப வேதம் ஒருவராலையும் இயற்றப்படாததுன்னு சொல்லச்சு. அப்ப யாரு யார் பண்ணான்னு தெரியாத ஒரு விஷயத்துக்கு இவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணுமா, இது முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி என்னன்னா, எங்க மதம் அப்படிப்பட்டதில்லை, யார் பண்ணான்னு தெரியாத மதம் இல்லை, நீங்கள்லாம் கொண்டாடுற தேவதைகளுக்கெல்லாம் ஒரு குருவாக இருந்திருக்கிற பிரகஸ்பதினாலே பண்ணப்பட்ட மதம் எங்களுடைய மதம். ஆகையால எங்க மதத்தை பத்தி விசாரப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ரெண்டு விஷயம். அதோடு இல்ல, எங்க மதம் வளர வளர அந்த வேதத்தில் சொல்லியிருக்கிறது நாம கேள்வி கேட்க கேட்க அது பிரத்யக்ஷத்துக்கு முரணான சில விஷயங்களை சொன்னாக்க அவ எல்லாரும் மௌனத்தை தான் சாதிக்க வேண்டி போயிடும் என்று சொன்னார். நகலு சஹசிரமபி பிரதிசூரியாக கதாஜிதபி சூரியம் அபிபவந்தி அப்படின்னா, ஆயிரம் பிரதிசூரியர்கள் சேர்ந்தா கூட
அதாவது பிரதிசூரியன்னாக்க சூரியனுடைய பிரதிபிம்பம்னு அர்த்தம். சூரியனுடைய பிரதிபிம்பம் 1000 பிரதிபிம்பம் சேர்ந்ததுன்னா கூட அவைகளால சூரியனை மறைக்க முடியுமான? இன்னும் ஒண்ணு, அது வந்து கிருக்கலாசம்னு ஒரு மிருக விசேஷம். அது என்ன பண்ணோம்னாக்க சில சமயத்துல ஓணான், இந்த ஓணான் இருக்க இது சூரியனை பார்க்கும். கிருக்கலாசம்ன்றது ஓணான், இதெல்லாம் சூரியனையே பார்த்துட்டே இருக்கும். 1000 சூரியனை பார்த்துட்டு இருக்கிற இந்த ஓணான் பார்த்ததுன்னாக்க அதுக்கோசரம் சூரியன் மாறி போயிடுமான்னு ஒன்றும் அந்த மாதிரி நம்ம சித்தாந்தம் சார்வாக்க மதம்ன்றது இருக்க இது சூரியன் மாதிரி பிரகாசிச்சுட்டு இருக்கு. இது எத்தனை மதம் வேணா வந்துட்டு போட்டோமே, வைதிக மதம்னு சொல்லிட்டு வந்துட்டு போட்டோமே, அதை பத்தி நீ என்னத்தையும் கவலைப்பட வேண்டாம். ஆகையால நம்மள்தே இருக்கு, நம்ம மதத்தை யாராலையும் சார்வாக்கு மதத்தை யாராலையும் மறைக்க முடியாது. இந்த சித்தாந்தம் எப்பவும் நிலைப்பற்று இருக்கும் என்பதாக மகாமோகன் துர்மதிக்கு சொல்றான். அப்ப துர்மதி கேக்குறான், ஆரியபுத்திர பிரபலதமே அஸ்மின்னு புரந்தர புரோஹித மதே கா முக்தி கோவா போகா காவா தேவதா. இப்ப இந்த சரீரத்திலிருந்து விடுபட்ட உடனே மோட்சத்தை அடையிறதுன்னு ஒண்ணு சொல்லிட்டு இருக்கும். இப்ப இந்த சார்வாக்கு மதத்துல சொல்லச்சே சரீரமே ஆத்மான்னு சொல்லிட்டோம்னாக்க இதுக்கு முக்தி மோக்ஷன்றது என்ன ஒரு முதல்ல தெரிஞ்சுக்கணும். சரி, அங்க போய் சொர்க்கானுபவமோ அல்லது சீவைகுண்டத்துல போனோம்னாக்க பரிபூர்ண பிரம்மானுபவம்னு சொல்லக்கூடிய பரபிரம்மானுபவம் சொல்றோம். இதெல்லாம் இருந்துருக்க இதெல்லாம் போகமாக சொல்றோம், தேவத்தையும் சொல்றோம். அங்க இருக்குச்சே பெருமான் சாட்சாத் சிவன் நாராயணன் தான் தேவதையாக இருந்துருக்க, அவரை அனுசந்தானம் பண்ணி அவரை சேவிச்சுட்டு அவருக்கு கைங்கரிக்க பண்றது தான் பரம புருஷார்த்தம் தான் சொல்லிட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்மளுடைய சார்வாக்க மதத்துல யார் வந்து புரோஹித்தனாக இருந்து முக்தி மோட்சன்றது என்ன இருந்துருக்கு, மோட்சம் மாத்திரம் இல்ல நமக்கு எது போகமாக இருந்துருக்கு, அல்லது தேவத்தை தான் யார் இருக்கு, நம்ம மதத்துக்கு என்ன விஷயம் சொல்லணும் இல்லையோ, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் சொல்றாலும் இல்லையோ. இங்க சிவபெருமான அடையிறது தான் மோட்சம்னு சில பேர் சொல்றா, அதாவது பிரம்மாவை அடையிறது தான் மோட்சம்லாம் சொல்லிட்டு இருக்கா. இந்த மாதிரி எல்லாம் சொல்லிச்சு நம்ம சித்தாந்தத்துல எது மோட்சம் எது தேவத்தை என்றெல்லாம் கேட்கிறேன், அவ்வளவுதான நான் சொல்றேன் கேளு என்று மகாமோகன் சொல்ற. ஸ்ருயதாம் தாவத்து அவஹிதையா பவத்யா, ரொம்ப சாவத்தோட ரொம்ப கவனத்தோட கேட்கணும். என்ன விஷயம் தெரியுமா அப்படின்னா, சரீர பிரளயோ முக்திர் போகஸ்து ரதிருத்தமா தேவதாஸ்தத்ப்ரதாயின்யஹ த்ரியஸ்தாருண்ய பூஷணஹ பூஷணாஹ. சரி, இப்போ சரி, இப்போ பிரகஸ்பதி மத பிரகாரம் சரீரமே ஆத்மா. சரீரமே ஆத்மாவா இருந்துருக்கு, இந்த சரீரமே ஆத்மாவா இருந்ததுன்னா இந்த சரீரம் போயிடுத்துனாக்கா வரது இருக்க அதுதான் மோட்சம். இதுதான் பிரகஸ்பதி மதத்துல சரீரம் அழிந்திருத்தம்னா மோட்சம் வந்து. முதல் கேள்வி மோட்சம் எதுன்னு தானே கேட்டேன், அதை சொல்லிடுறேன். சுகம் என்னதுன்னு கேட்ட, கோவா போகான்னு போகத்தை பத்தி கேட்ட. நமக்கு என்ன போகம்னா காமந்தான் போகம், வேற ஒன்றும் இல்லை. நம்ம எதெல்லாம் விரும்புறதோ விரும்புறோமோ அந்த விரும்புறத்தை அனுபவிக்கிறது இருக்க அதுதான் மோட்சம், அதுதான் போகம். சரி, தேவதைகள் யாருன்னு கேட்கிறார். இதெல்லாம் இந்த போகத்தை இந்த சுகத்தை யார் கொடுக்குறாளோ அவாதான் தேவதைகள். இந்த சுகத்தை கொடுக்குறவள் லோகத்துல இருக்கிற பெண்கள் தான். அவள்லாம் நல்ல இளமையோட கூட இருந்துருக்கிற பெண்கள், அவளே தான் தேவதைகள். வேற என்ன தேவதைன்னு ஒண்ணு புதுசா ஒருத்தர் சொல்லணுமானா, நம்மளையே யார் இந்த சுகத்தை கொடுக்குறவாளா இருந்துருக்காளோ. ஏன்னா தேவதைகள்ன்றது நமக்கு பலத்தை கொடுக்குறவாள் தானே தேவதை,
இங்க பலன் சுகம்தானே, இந்த சுகத்தை அந்த இளம் பெண்கள் தான் கொடுக்குறா, அவாதான் தேவதைகள். இதுதான் நமக்கு சித்தாந்தம், வேற ஒண்ணுமே இல்லை என்று மகாமோகன் சொல்றான். சரீர பிரளயோ முக்தி போகஸ்து ரதிருத்தமா தேவதாஸ்தத் பிரதாயின்யா ஸ்திரியா தாருண்ய பூஷணா. இப்போ ஏவஞ்ச தேவி பரமார்த்த தரிசன்யாக தவ பிரத்யக்ஷத ஏவே ஏதே பரிப்பிரஷ்னாக பிரத்யுக்தாக அபிச்ச அஸ்மாக்கம் வைரி விவேக விஜயேபி ஏதாசாம் ஏவ பிரத்யக்ஷ தேவதானாம் பிரசாதா பிரசான காரணம். இதில் ரெண்டு விஷயம் மோட்சம் கிடைக்கிறதுன்றது வரைக்கும், மோட்சத்தில் இஷ்டப்பிராப்தி அனிஷ்ட நிவர்த்தி என்று இரண்டு, இது ரெண்டும் சேர்ந்தாதான் மோட்சங்கிறது வரும். இப்போ சாதாரணமாக நாம் பார்ப்போமே, நாம் எத்தனையோ விஷயங்களை விரும்புகிறோம், விரும்புகிற விஷயங்கள்லாம் கிடைக்கிறது, அந்த விரும்புகிற விஷயங்கள்லாம் கிடைக்கச்சேயே விரும்பாத ஒன்றும் நம்மளோட இருந்துருத்தோம்னாக்கா அந்த விரும்புகிற விஷயங்கள்னால வரக்கூடிய சுகம்ன்றது ஏற்புடையதாக இருக்காது. நாம் நிறைய பணம் கேட்குறோம், பெண்களால் சுகத்தை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறோம், எல்லாம் இருந்துட்டுருக்கு. அதே சமயத்தில் நம்ம உடலில் ஒரு வயிற்றுவலி ஒருத்தன் இருந்தான்னாக்கா, வயிற்றுவலியோட ஒருத்தன் இருந்தான்னாக்கா, அவனுக்கு அந்த சமயத்தில் எந்த பணத்தினாலையும் எதனாலையும் அவனுக்கு ஒரு பெரிய புருஷார்த்தமாக தோணாது, எந்த பணமும் அவனுக்கு ஒரு பொருட்டாகவே இருக்காது, எந்த பெண்களுடைய சுகமும் எந்த சுகமும் அவனுக்கு ஒரு சுகமாகவே இருக்காது. அப்போ அவனுக்கு முதல்ல அந்த அனிஷ்ட நிவர்த்தி ஏற்படணும். அனிஷ்டமாக இருந்துட்டுருக்கிறது அவனிடத்துல இருக்கக்கூடிய வியாதி, அந்த வியாதி நிவர்த்தி ஏற்பட்டாதான் இஷ்டப்பிராப்தினால தான் விரும்பியது கிடைத்ததுனால வரக்கூடிய சுகத்தை அனுபவிக்க முடியும். இதுதான் லோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி தான் எம்பெருமானுக்கு அடையச் செய்யும், எம்பெருமானுக்கு உண்டான பகவத் கைங்கரியங்கள்லாம் பண்ணணும்னாக்க, அந்த ஸ்ரீவைகுண்டத்தில் கைங்கரியாதிகள்லாம் பண்ணணும்னாக்க அது இஷ்டப்பிராப்தி, அதுக்கு முன்ன அனிஷ்ட நிவர்த்தி ஏற்படணும். இந்த பிரகிருதியில இருந்து கொண்டு நாம் இந்த விஷய சுகங்களை அனுபவிக்கிறதுன்றது இருக்கு, இது அனிஷ்டமான ஒரு விஷயம். இந்த அனிஷ்ட நிவர்த்தி ஏற்பட்டாதான் இஷ்டப்பிராப்தின்றது ஏற்படும். ஆகையால ரெண்டு விஷயமாக இருந்துருக்கு. இப்போ உனக்கு நான் சொல்லிட்டேன், பரமார்த்த தரிசன்யா தவ பிரத்யக்ஷத்தை ஏவேதி பரிப்பிரஷ்னாக பிரயுக்தாக. நீ சொல்றது உண்மையை கண்ணால காண்கின்ற உன் எதிரிலேயே இந்த பிரமதத்தினுடைய கேள்விகள்லாம் நம்மளால மறுக்கப்பட்டன. ஆனா நமக்கு எதிரியாக ஒத்தம் இருந்துட்டு இருக்கான் விவேகன். அந்த விவேகனை வெல்வது, அவனை ஜெயிச்சாதான் நாமோ இந்த சுகத்தை அனுபவிக்க முடியும். விவேகன் இருக்கிற வரைக்கும் நம்மளால இந்த சுகத்தை அனுபவிக்க முடியாது. ஆகையால விவேகனை ஜெயிக்கிறதுக்கும் தேவதைகளுடைய அனுகிரகம் வேணும் இல்லையோ. அந்த தேவதைகளுக்கு தான் இங்க பிரத்யக்ஷ தேவதை, அந்த தேவதை எல்லாம் கண்ணுக்கு புலப்படாதவர்களாக இருந்துருக்கா. இப்போ கண்ணுக்கு புலப்படக்கூடியவராக இருந்துருக்கிற பிரத்யக்ஷ தேவதை இருந்துருக்கு, அந்த பிரத்யக்ஷ தேவதையினுடைய பிரசாதம் இருக்க அனுகிரகம் இருக்க இதுதான் பிரதான காரணமாக இருந்துருக்கு. ஆகையால அவளுடைய பிரத்யக்ஷ தேவதையுடைய பிரசாதத்தை பார்க்கணும், அனுகிரகத்துக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னா. ஏவஞ்ச தேவி பரமார்த்த தரிசன்யாக தவ பிரத்யக்ஷத ஏவ ஏதே பரிப்பிரஷ்னாக பிரத்யுக்தாக அபிச்ச அஸ்மாக்கம் வைரி விவேக விஜயேபி ஏதாசாமேவ பிரத்யக்ஷ தேவதானாம் பிரசாதா பிரதான காரணம் என்று சொன்னார். அப்போ துர்மதி சொல்றா, பௌதநாம பிரசாதா ஸ்ரீணாம் சல்லாபயோக்கியானாம் சசேதனானாம் தேவதானாம் தேன கதம் விவேகா விஜேதும் தீர்யதே அப்படின்னு. சரி சரி பரவாயில்ல, நாம அழகா பேசக்கூடியதாக இருந்திருக்கிற இந்த ஸ்திரீகளுடைய ஸ்திரீகளாகிற தேவதைகள் அந்த தேவதைகளுடைய அனுகிரகத்துக்கு நமக்கு வந்துடுவோம். ஆனா கூட இந்த ஸ்திரீக்களுடைய அனுகிரகம், ஸ்திரீ ரூபமான தேவதைகள் இருக்கா, தேவதைகளுடைய அனுகிரகம் வந்துனாக்க எப்படி விவேகனை ஜெயிக்க முடியும்? இதுதான் முக்கியமான ஒரு விஷயம்.
இதை எப்படி நம்ம இது எனக்கு தெரியப்படுத்தணும் என்று கேட்கிறார். அதுக்கு மகாமோகம் சொல்ற யுத்தம் நாம அதுக்கு நான் விசாரப்படாத, அது தெரியாதையா நான் சொல்லுவேன், இந்த மாதிரி சொல்லி பண்ணிடலாம். அபித பசி ரசனமியதீதாகமானாம் அன்பகம் சிக்ஷிதானாம் சிதிலயதி சமாதிம் சில்பிஹஸ்தானபேட்சம் வரதனுமய சித்திரம் வாசனாபித்தி லக்னம். எவ்வளவுதான் தபஸ்ல முனைந்தவர்களாக இருந்தாலும் அபிதபசி ரசானாம் அப்யதீதாகமானாம், இப்போ தபஸ்ன்றது ஜபம் பண்ணுறது, அதே மாதிரி அதாவது பல நாள் இப்போ இன்றைக்கி ஏகாதசியாக இருக்குது, ஏகாதசி இன்றைக்கி சுத்தமான உபவாசம் இருந்துருக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறது இருக்க இது தபஸ். அபி தபசி ரசானாம் அப்யதீதாகமானாம் அகமானாம் அதீதானாம் அபி அதீதாம் அதீதாகமானாம் அபி அப்படின்னு வேதங்களை கற்றவர்களாக இருப்பவர்களுக்கும் அப்படின்னு அர்த்தம். அதாவது வேதமெல்லாம் எப்போ பார்த்தாலும் வேதாத்தியனம் பண்ணிட்டு இருக்கிறவர்களாகவே இருந்தாலும் கூட அபியமனியமாத்யைஹி அன்வகம் சிக்ஷிதானாஹம், யமநியம பிராணாயாமம் என்றெல்லாம் வரிசையாக சொல்லக்கூடியது அஷ்டாங்கம், இது யோகத்தினுடைய இந்த யமநியமாதிகள்லாம் படி, முதல் படி யமம், அடுத்தது நியமம், அப்புறம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் அப்படின்லாம் சொல்றது. இதில் சொல்லச்சே இந்த யமநியமாதிகள்லாம் செஞ்சு எப்பவும் தன்னுடைய தன்னை மனசில் திருத்திண்டு யோகத்திலேயே இருக்கவாளாக இருந்தாலும் கூட அப்படி அவள் இருக்கும்போது கூட அப்படி இருக்கச்சே கூட சிதிலம் அபி சமா சிதிலயதி சமாதிம் சில்பி ஹஸ்தானபேட்சம் சிதிலயதி சமாதிம்னா அவளுடைய ஒரு சமாதி இருந்துருக்க, ஒரு தீர்க்கமான ஒரு மனசு இருந்துருக்க, அந்த மனசையும் பொடி பொடியாக ஆக்கிடுறது. அதுக்கு இதுக்கு தனியாக ஒரு சில்பிலாம் ஒன்றும் வேண்டாம். அந்த போய் என்ன பண்ணன்னா அவள் அழிஞ்சிருக்கும் செய்வ ஒரு சில்பி இல்லாததாக இருந்துருக்கிற இந்த ஸ்திரீக்கள் சில்பிஹஸ்தானபேட்சம் வரதனுமய சித்திரம் வாதனாபித்தி லக்னம் அப்படின்னா ஸ்திரீக்கள் எதிரில் போய் செய்வதுன்னு ஒன்றும் வேணாம், அவர்கள் அனாதியா அந்த புருஷன்லாம் சேகரித்து வச்சிருக்கிற வாசனை இருக்கேன், அந்த வாசனைன்ற ஒரு செவரு, அந்த செவரில் எழுதின சித்திரமாக இருந்து அந்த யோகத்தையும் குலைச்சிடும் என்ன, அந்த யோகமும் இல்லாமல் பண்ணிடும் என்ன. அதாவது தேவதைகள் தானே யோகத்தெல்லாம் குலைப்பார்கள், அதே மாதிரி இந்த ஸ்திரீக்கள்லாம் அந்த சித்திரம் இருந்தாலே போகும், அவளுடைய எண்ணத்தை குலைக்கக்கூடியதாக இந்த தபஸ்ஸெல்லாம் அழிக்கும்படியாக பண்ணக்கூடிய சாமர்த்தியம் அவளுக்கு இருந்துருக்குன்னு சொல்லி சொல்கிறார். அபி தபசி ரதானாம் அப்யதீதாகமானாம் அபியமநியமாத்யைஹி அன்பகம் சிக்ஷிதானாம் சிதிலயதி சமாதிம் சில்பி ஹஸ்தானபேட்சம் வரதனுமய சித்திரம் வாசனாபித்தி லக்னம். பட்டந்தி ச உபநிஷதாஹ பரிஹிருத விஷயானுராகதயா பரமபுருஷம் உபசன்னஸ்யாபி யக்ஷணாதிகம் அக்ஷீண விஹிருதி சாலினிபிஹி உபபோகம் சேதி மகதிதம் சாரஸ்யம். இப்போ நான் சொல்கிறதும் உபனிஷத்தில் சொல்லியிருக்கிறதும் ஒன்றா தான் இருந்துட்டுருக்கு. அதாவது இந்த மோட்சமேன்னு நினச்சிருக்கிறவர் கூட பரம புருஷார்த்தம் மோட்சம்தான் என்பான் இடத்துல இருக்கிறதுன்றது பரபிரம்மத்தோட சேர்றது தான் மோட்சம்னு சொல்றவாளு கூட அந்த ஸ்திரீக்களை நினைக்காமல் இருக்க முடியாது. உபனிஷத்துல ஈடுபட்டவர்கள்லாம் கூட என்னன்னா இந்த பிராகிருதமான விஷயங்கள்ல பற்ற விட்டுட்டு பரமபுருஷனை அடைஞ்சவாள்லாம் கூட சக்ஷத் கிரீடன் ரமமானஹா அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருந்துருக்கு. அங்க போய் அவளுக்கு ஸ்திரீபிருவா யானைருவான்னு சொல்லியிருக்கு, அந்த இடத்துல உபனிஷத்து ஸ்மிருதி வாக்கியம் சொல்லியிருக்கு.
அந்த ஸ்ருதி வாக்கியத்தை பிடிச்சிக்கிறார் இந்த இடத்துல. அதாவது மகாமோகன் சொல்றதா எடுத்துட்டு அங்க போனா அங்க விளையாடுறா, அங்க போய் சிரிக்கிறா, அவளுக்கு என்ன வேணுமோ அந்த போகங்கள்லாம் ஆகாரங்கள்லாம் கிடைக்கிறது, அவ ஸ்திரீக்களோடு இருந்துட்டு இருக்கா, இந்த போகத்தையும் அதுல சூடு அதுல சொல்லச்சே ஸ்திரீபிரான்னு ஸ்திரீக்களோடும் அனுபவிக்கிறார்னு சொல்லியிருக்கு. அப்ப அந்த ஸ்திரீக்களோட அனுபவிக்கிறதுன்றதுதான் புருஷார்த்தம்னு இருக்கவே தானே உபனிஷத்தும் அந்த விஷயத்த சொல்றது. பரிகிருத விஷயானுராகத்தையா பரமபுருஷம் உபசன்னாபி ஜக்ஷணாதிக்கம் அக்ஷீண விகிருதிசாலினிபி உபபோகம் சேதி மகதிதம் சரஸ்யம். இப்ப இது லோகாயத்த மொத்தத்திலேயே தானே அவளும் வந்துள்ளதாக ஆயிட்டா, அங்க ஸ்ரீகுலத்துல போய் ஸ்திரீகளோட அனுபவிக்கிறான்னு சொல்றேன். நான் என்னத்துக்கு அதெல்லாம் என்ன இங்கேயே அனுபவம் இருந்துருக்கு, இதுதான் நான் சொல்றோம் அப்படின்னா நகலு நகலு விருச்சிக பயா பலாயமானி ஆசீவிஷ முக்கே நிபதி தவ்யம் அப்படின்னா, சாதாரணமா பார்த்தோம்னா தேள் கட்டிட போறதேன்னு நினைச்சுண்டு வாயில போய் விழலாமா? ஆகையால அது பாம்பும் இல்லை, இது தேளும் இல்லை. இந்த லோகத்துல இருக்கிற போகம்லாம் நாம நிஜமாகவே அனுபவிக்க வேண்டியதுதான், இடத்துலயும் சந்தேகமே இல்லை. இதுதான் பரம புருஷார்த்தம், போகத்தை அனுபவிக்கிறது தான் பரம புருஷார்த்தம் என்பதாக இந்த இடத்துல சொல்றான். அதுக்கு மேல ஒரு விஷயத்தையும் அடுத்ததாக சொல்றான் இவன் மகாமோகன் சொல்றான். இதுவும் பார்க்கணும் ஒரு விஷயம், லோகத்துல எல்லாரும் சொல்லிட்டு ஸ்திரீக்களுடைய படைப்பை நாம் ஆராய்ச்சி பார்த்தோம்னாக்க அது அது யாருமே அதை தேடு பாம்புன்னு நினைக்க மாட்டான். இந்த இந்த ஸ்திரீக்களுடைய மன்மத சேனையினால எல்லாருமே வீழ்த்தப்பட்டவர்களாக தான் ஆகிறார். இல்லை இவாள்லாம் தான் தேவதைகள் என்பதை சொல்ற. இதில் விஸ்தாரமாக சில விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கிறதுனால அந்த விஷயங்களோட அடுத்த வாரத்தில் நாம் இந்த உபன்யாசத்தில் அந்த விஷயங்களை பார்க்கலாம். இதுவரைக்கும் சொன்ன விஷயங்கள்லாம் சுவாமி தேசிகன் எதுக்காக சொல்லியிருக்கன்னு சொன்னோம்னா அந்த மகாமோகனுடைய பட்சத்தில் இருந்துட்டு லோகத்தில் இருக்கவாளுடைய எண்ணங்கள்லாம் எப்படி இருக்குன்றத பிரதிபலிக்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்றது. இவர் சொல்றது எல்லாமே சத்தியம் மாறுதுன்னு நமக்கும் தோணும். இது எதுவுமே சத்தியம் இல்லைன்றது நமக்கு தெரிய போறி. அதுக்காக இந்த பூர்வபட்சமாக இருக்கக்கூடியது மகாமோகன் வாயிலாக சுவாமியினுடைய அனுகிரகத்தால இந்த நாவலம் இருக்காம குரங்கள் எல்லாம் விட்டுட்டு ஒரு நிலை வர வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். விசாரிக்க சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த வழவே நமஹா.